சூர்யா மாரி சீரியல் பிப்ரவரி 21 எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாரி கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சூர்யா சொல்கிறாரு, என்ன மாதிரி அம்மா வர நேரம் அம்மாவுக்கு ஆரத்தி எடுக்காமல் நீ எங்கே போன அப்படின்னு. அதுக்கு ஜாஸ்மின் சொல்கிறாங்க, இது மாதிரி மாரிக்கே தாராம்மா வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல போல், அதனால தான் மாரி வந்து இந்த காரணம் சொல்கிறா அப்படின்னு. அதுக்கு மாரி சொல்கிறாங்க, உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் வச்சு எனக்கு பேச தெரியாது, நான் கோவிலுக்கு எதுக்கு போனேன்னா தாரா அம்மாவுக்காக தான் போனேன், அவங்க 100 நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் கோவிலில் 90 வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாராவோட நேத்தில் குங்குமத்தை பூசி விடுறாங்க. அப்போ நம்ம மாரி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்படி சூர்யாவுக்கு போலியான பாசத்தை காட்டி இப்படி உங்கள் கைக்குள்ளே வச்சுருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் சூர்யாவையே கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்களா, உங்களை கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்னு நம்ம மாரி யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம மாரி வந்து தாரா பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணித்தரேன், உடம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜாஸ்மினை பார்த்து, ஜாஸ்மின் நீ என்ன அமைதியாக நிற்கிற, அம்மா தான் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் சூர்யாவுக்கும் உனக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்காக ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரி மாடிக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜாஸ்மின் தாரா சங்கரபாண்டி ஸ்ரீஜா எல்லாருமே ரூமில் இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜாஸ்மின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன திடீர்னு கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறான், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ தாரா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் டவுட்டாக இருக்குது, அவள் இப்படி பேசுகிற ஆளே இல்லையே அப்படின்னு. அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க, என்னென்னா இது மாதிரி மாரி வந்து உண்மையிலேயே தேவிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கா, நான் இன்றைக்கி நேரடியாக பார்த்துட்டேன் அப்படின்னு. அப்போ தாரா சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு ஸ்ரீஜா சொல்கிறாங்க, ஆமாம் நான் இத்தனை நாளும் நான் மாரியை நம்பாமல் தான் இருந்தேன் போய் சொல்கிறா அப்படின்னு. ஆனால் தேவி இத்தனை நாளும் அந்த தேவிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா, நான் கண்ணார பார்த்தேன், இன்றைக்கி அந்த தேவி அம்மா கூட மாறி பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு. அது கேட்ட உடனே நம்ம தாரை வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போன்னா இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கும் சூர்ய உயிரை காப்பாற்றுறதுக்கும் கண்டிப்பாக இந்த தேவி தான் ஹெல்ப் பண்ணுறான், அவளை வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதிக்கிட்ட நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம ஜாஸ்மின் சொல்கிறாங்க, ஏற்கனவே நீ சொன்ன மந்திரவாதியால் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியுமில்ல அப்படின்னு. அதுக்கு நம்ம ஸ்ரீஜா சொல்கிறாங்க, இது அந்த மாதிரி மந்திரவாதி கிடையாது, இவர் பவர்ஃபுல் அப்படின்னு. அப்போ தாரா சொல்கிறாங்க, ஜாஸ்மின் இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, தேவி உண்மையிலேயே வந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை, அதனால் அவளை வெளியிலேயே நிற்க வைக்கணும், வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு நம்ம தாரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீஜாவை அந்த மந்திரவாதியை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஸ்ரீஜா சங்கரபாண்டி ஜாஸ்மின் எல்லாருமே அந்த மந்திரவாதியை பார்க்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாரி வந்து சூர்யாவுக்கு காஃபி கொண்டு வராங்க. அப்போ சூர்யா வந்து யோசனையாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம மாரி யோசிக்கிறாங்க, இப்படி தாராம்மா போலியாக பாசம் காமிக்கிறாங்க, அதை இவர் நம்பிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது தாராம்மா கிட்டேருந்து சூர்யாவை காப்பாற்றியாகணும் அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம மாரி வந்து காஃபி கொடுக்குறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, மாரி எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, தாராம்மா என்னை சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள போய் இப்படி வந்து விக்ரமன் பழி சொல்கிறாரு, இனிமேல் யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், தாராம்மா ஏ மேலே பாசமாக இருக்கிறதுனால தான் அரவிந்தையே ஜெயிலுக்கு அனுப்புனாங்க, அப்படிப்பட்டவங்க மேலே நான் எப்படி சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. அப்போ மாரி யோசிக்கிறாங்க, பாவம் ஹஸ்பண்டு சார் நீங்கள், ஆனால் உங்களை கண்டிப்பாக தாராக்கிட்டேருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, தேவியோட ஃபோட்டோக்கிட்ட நேராக நம்ம தாரா போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாளும் நீ தான் உன் பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டே இருந்தியா மாரி மூலமாக, இனிமேல் உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, உன்னை இந்த வீட்டுக்குள்ளே வரவிட மாட்டான், பார்த்துக்கோ, உன்னை எப்படி விசமிச்சு கொண்டனோ அந்த விஷயம் யாருக்குமே தெரியாதபடி கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன், கடைசி நேரத்தில் என் திட்டத்தை நீ கொலாப்ஸ் பண்ண பார்க்குறியா, உன்னை விடமாட்டண்டி அப்படின்னு நம்ம தாரா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சங்கரபாண்டி ஸ்ரீஜா ஜாஸ்மின் எல்லாருமே அந்த மந்திரவாதியை பார்க்குறாங்க. அந்த மந்திரவாதி வந்து ஒரு எலுமிச்சை பழமும் முட்டையும் மந்திரம் பண்ணி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்து உங்கள் வீட்டு 4 பக்கட்டுமே இதை வச்சு நீங்கள் புதைக்கணும், அப்போ தான் அந்த சக்தி வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ஸ்ரீஜாவும் சரி அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.